Hello friends, welcome to Chutti family. Last video la nama home tour video paathom. Indha video la nama vandu pudhu veetla paal kaachra video va paakalam. நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடை நிறைய வந்து தண்ணீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பொருள் நம்ம எடுத்து வைப்போம். பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் புளி, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் எடுத்து வைப்போம். அதே மாதிரி நானும் எடுத்து வச்சுருக்கேன். குடத்தில் தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக வந்து டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன். டம்ளர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாமிக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு அதேமாதிரி பால் பாத்திரத்துக்கு போட்டு வச்சுட்டு அடுப்புக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சலான்ட்ருக்கேன். யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து 5:00 வந்து சன்ரைஸ் ஆயிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:15 தான் சன்ரைஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு இயர்லியாகவே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நாங்கள் பால் காய்ச்சி வந்துட்டோம். பால் காய்ச்சிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு வந்து நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சலாம். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டைம் இருந்துச்சு. பழைய வீட்டில் ஃபுல்லாக எல்லா திங்ஸும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பால் காய்ச்சிருந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே அரேஞ்ச் பண்ணுறது தான். பால் காய்ச்சிறதுக்காக நான் பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ரொம்பவே ஸ்லோவாக எரியுது. பழைய வீட்டில் இருக்கிற அடுப்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பர்னர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரொம்ப நேரமாச்சு பால் காய்ச்சிறதுக்கு. அவ்வளோ நல்லா பால் பொங்கி வந்துடுச்சு. சாமிக்கு பால் வச்சுட்டு சாமி கும்பிட்ற வேண்டியதுதான். சாமிக்கு வைக்கிறப்ப பால் பார்த்திங்கன்னா வெறும் பால் வைக்கக்கூடாது. அதோட இனிப்பு ஏதாவது சேர்த்து வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்து வைக்கிறேன். இங்கே பாப்பாங்க ரெண்டு பேர்த்தையே காணோம், நீங்கள் மட்டும் சாமி கும்பிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நல்லா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பழைய வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். சரி, ரொம்பவே இயர்லியாகவே எழுந்திரிச்சாலும் அழுதுகிட்டே இருப்பா குட்டி பாப்பா. சரி, நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே தான் பக்கத்தில் தான், அதனால் ஓகே சரி விட்டுட்டு வந்துட்டோம். சரி, பால் காய்ச்சிட்டு போயிட்டு அவங்க தூங்கியிருந்ததுக்கப்புறம் அவங்கள ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கூட்டிகிட்டு வரலான்ட்ருக்கோம். சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து பால் காய்ச்சியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறது தான் வேலை. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக இங்கே அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் மூவ் பண்ண போகிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பெல்லாம் தான் வந்து எல்லா திங்ஸையும் மூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.